மரபுவேலி 24 அத்தியாயத்திற்கான முன்னோட்டம் பகுதி 1. அத்தை, தலைவலிக்கு மாத்திரை எதுவும் இருக்கா என? இல்லையே ராஜன் என்றார் அவர். இவளை பிடிங்க என்று அவரிடம் ரத்தியை கொடுத்தவன் வெளியில் கிளம்பி சென்றான். மெயின் ரோட்டில் இருக்கும் மெடிக்கலில் மாத்திரை வாங்கி வந்தான். அந்த வழியிலும் என்ன மாத்திரை இது, பேரே இல்லை என? ஒரு மாத்திரை கட் பண்ணும்போது பேர் எப்படி வரும்? வலி நிவாரணிதான் என? அப்போதும் அவள் மாத்திரையை பார்க்க, என்னை நம்பவே மாட்டடி நீ, முழுங்கு முதல்ல என்று அதட்ட வேகமாய் விழுங்கினாள். பகுதி 2. அவளின் அருகில் வந்து வாங்கி வந்திருந்த தலைவலி தைலத்தை எடுத்து மெதுவாய் தேய்த்தான். அவன் நின்று கொண்டே தேய்க்க அவள் கையெட்டாத தூரம் படுக்கையில் நகர்ந்து படுக்க, வேண்டாம் போல என்று நினைத்தவன் நகரப்போக, டே உக்காருடா என்றாள் கடுப்பாக. அவன் அமரவும் அவன் மடியில் தலை வைத்து கொண்டு அவளின் கையை எடுத்து அவளின் நெற்றியில் வைக்க மெதுவாய் பிடித்து விட ஆரம்பித்தான். பகுதி 3. அம்மா, வீட்டுக்கு போவோமா என? உன் பொண்டாட்டி என்ன பண்ண போற ராஜன் என்றார் அங்கே பழிச்சென்று. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அத்தை என்றான். எதுக்கு என்றார் புரியாதராக. வீட்டுக்கு கூட்டிட்டு போக அத்தை. ஏன் ராஜன், என்ன ஆச்சு? நான் கொண்டு வந்து விடட்டுமா? அவளை என்னால் சமாளிக்க முடியும்னு தோணலை. நீ நல்லா இருந்தாதான் அவள் நல்லா இருப்பா. உன்னை இப்படி பார்த்த பிறகு அவளால் தள்ளி இருக்க முடியாது ராஜன். அவளை உன்னோட கூட்டிட்டு போயிடு என்றார் தெளிவாக. கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க அத்தை. தாங்க மாட்டா ராஜன் அவ, உன் மேலே கோபம்தான் அதிகமாகும். எல்லோர் முன்னும் சண்டை போடுவா. நான் அவகிட்ட பேசுறேன் தாய். பகுதி 4. மா, பசிக்குது என்று அங்கே வர அவளுக்கு உணவை எடுத்து வைத்தவர், தலைவலி பரவாயில்லையா என? இப்போ இல்லம்மா என்றாள். அத்தை எப்போ போனாங்க என்றாள். நீ தூங்கின கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் என்றவர், ராஜன் எதுவும் சொன்னாரா என? ஒன்றும் சொல்லலை என்று அவர் சொல்ல, அதற்கு பதிலும் சொல்லவில்லை, வேற எதுவும் கேட்கவும் இல்லை. பகுதி 5. மா, ராஜனுக்கு ஃபோன் பண்ணி வீட்டில் என் லேப்டாப் இருக்கும், எடுத்து வர சொல்லுங்க. நான் இங்கே வேலையா டவுன் வரை வந்தேன் அத்தை. வர லேட் ஆகும், நாளை கொண்டு வரேன். எவ்வளோ நேரம்னாலும் எனக்கு வேணும்னு சொல்லுங்கம்மா. இப்போ எதுக்கு அவ்வளோ அவசரமாம்? என்னவோ அவசரம், அதை தெரிஞ்சு இவர் என்ன பண்ண போறாராம்? இவர்கள் சண்டை முடியவே முடியாதா என்று ராஜியின் மகம் வெகுவாக விட்டு போனது. பகுதி 5. திண்ணையில் அந்த இருட்டில் அங்கே அமர்ந்திருந்தாள். எதுக்கு இப்படி வெளியில தனியா உட்கார்ந்திருக்க? பின்ன என்ன பண்ண? என் புருஷன் அவரோட வீட்டுக்கு என்னை கூட்டிட்டு போகலை, அப்போ இப்படி தனியா தானே உட்காரணும் என்று சொல்ல, பிளீஸ் அங்கே என்னால சண்டை போட முடியாது, என்னை விட்டுடு என்றான் சலிப்பாக. Thanks for watching the video. Read the novel at www.tamilnovelwriters.com. Thank you.